வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு வந்து இந்த கல்லீரல்ல கொழுப்பு வச்சுக்கிறதுங்கிறாங்க, ஃபேட்டி லிவர். அது பார்த்தா யாருக்கு பார்த்தாலும் ஃபேட்டி லிவர் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து உழைப்பு கிடையாது, யாருக்குமே முந்தி காலத்துல இருந்து உழைப்பே கிடையாது, அதனால ஃபேட்டி லிவர் வருது. இன்னும் வேற சில காரணங்கள்னால வருது, அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த வெளி சாப்பாடு, இந்த வடை பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றோம்லப்பா, அது வந்து போட்ட எண்ணெயிலே போட்டு 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 நமக்கு கடையில் விற்கிது, அதை நம்ம வாங்கி ஆசையாக சாப்பிட்றோம். நம்மளே வீட்டில் பலாரஞ்சுட்டாலும் திருப்பி அதை வச்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணிடுறோம், அதனாலையும் ஃபேட்டி லிவர் வருது. ரெண்டாவது இந்த கடல் உணவுகள் இருக்கு இல்லையா, கடல் உணவுகள்லாம் இந்த ஆற்றுல பிடிக்கிற மீன், குளத்தில் பிடிக்கிற மீன்னாலும் சேர்த்தே, மீன், எறா, நண்டு, இதுகளெல்லாம் சேர்க்குறப்ப நம்ம இந்த பச்சையான ஒரு இது, இப்போ கருவேப்பிலை போட்டு மீன் குழம்புக்கு தாளிக்கக்கூடாது, நண்டு குழம்பு நண்டு ரசத்துக்கு கருவேப்பிலை போட்டு தாளிக்கக்கூடாது, பச்சை மிளகாய கூட போடக்கூடாதுன்றாங்க. அப்படி போட்டால் ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக வரும். நண்டு, மீன், எறா இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ நம்ம கருவேப்பிலை கூட போட்டு தாளிக்கக்கூடாது. நம்ம விவரம் தெரியாமல் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடுவோம், பச்சை மிளகாயை போடுவோம். இந்த மாங்காயெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். மாங்காயெல்லாம் நம்ம தோல் சீவிட்டு வெறும் அந்த மாங்காயை மட்டும் போடலாம், அந்த பச்சை கலருக்கு அதுக்கு ஆகாதாமா. அப்படி போட்டால் ஃபேட்டி லிவர் கட்டாயம் வருதுன்றாங்க. அதனால் நான் கூட இது நான் வரைக்கும் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு முக்கியமானவங்க சொன்னாங்க, சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த ஃபேட்டி லிவர் வந்தால் இதுதான் காரணம், நம்ம வெளியே சாப்பிட்றது, இந்த கடல் உணவுகள், இந்த மீன், ஏறா, இந்த இதுகளுக்கெல்லாம் நண்டு, இதுகளுக்கெல்லாம் இந்த பச்சையான அந்த காயை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்க்கறது, இதெல்லாம் ஃபேட்டி லிவருக்கு காரணம். ரெண்டாவது தூக்கம் கெடுறது காரணம். 11 மணிக்கு உள்ள தூங்கிடணும். அப்படி 11 மணிக்கு உள்ளே படுக்காமல் 2 மணிக்கு 3 மணிக்கு படுக்கிறவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனையாகி அது செரிமானத்தன்மை இதாகி பூரா கொழுப்பெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு ஃபேட்டி லிவர் ஆயிடுது. ஃபேட்டி லிவர் நீங்கள் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்பு பூரா கெட்டு போகுதுப்பா. ஃபேட்டி லிவர்னால் கல்லீரல், கல்லீரல் நல்லா இருந்தால் அது கழிவுகளை எல்லாம் நீக்கி எல்லா உறுப்பையும் பார்த்துக்கிறோம். கல்லீரல் சரியில்லைன்னா ஒன்றையுமே கவனிக்க முடியாது. மற்ற எல்லா உறுப்பும் நல்லா இருந்து கல்லீரல் சரியில்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கல்லீரல் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து முக்கியமான உறுப்பு, அதனால் கல்லீரலை நம்ம இந்த மாதிரியெல்லாம் நான் சொன்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்டு இரவு தூக்கம் 11 மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்கிடணும். அப்படி தூக்கம் வராதவங்க, கொஞ்சம் வயசானவங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு படுத்துருக்கணும்ப்பா, கண்ணை மூடிடணும். தூக்கம் வருதோ வரலையோ கண்ணை மூடி படுத்துக்கணும். இப்படியெல்லாம் இருந்து நீங்கள் ஃபேட்டி லிவர் வராமல் பாதுகாத்துக்கோங்க. நான் சொல்கிறது மெயினான காரணம், கடல் உணவுகளில் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ பச்சை மிளகாயோ போடாதீங்க, வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த 3 இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வாக்கிங், எக்ஸசைஸு, யோகா இதெல்லாம் பண்ணலாம். இது ரொம்ப நல்லது தான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்லீரலை காப்பாற்றிக்கலாம்ப்பா. வாழ்க வளமுடன்.